நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து நூற்று எண்பத்து மூன்றாக உயர்ந்துள்ளது உயிரிழப்பை பொறுத்தவரை ஒரே நாளில் நானூற்று அறுபத்தைந்து பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக பதினான்காயிரத்து நானூற்று எழுபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் எனினும் இரண்டு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்து எட்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி பேர் இதுவரையில் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர் குணமடைந்தோர் சதவீதம் ஐம்பத்தி புள்ளி ஏழு அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்து பத்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் அறுபத்தொன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தோரு பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனா் தலைநகர் தில்லியில் அறுபத்தாறாயிரத்து அறுநூற்று இரண்டு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து முன்னூற்றோரு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று பதினைந்து பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் இருபத்தெட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழப்பை பொறுத்தவரை ஆயிரத்து எழுநூற்று பத்தாகவும் குணமடைந்தோர் எண்ணிக்கை இருபதாயிரத்து ஐநூற்று பதிமூன்றாகவும் உள்ளது மத்திய பிரதேசத்தில் பனிரெண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஒன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்தைந்து பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை பதினெட்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐநூற்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பனிரெண்டாயிரத்து நூற்று பதினான்கு பேர் குணமடைந்துள்ளனர் மேற்குவங்க மாநிலத்தில் பதினான்காயிரத்து எழுநூற்று இருபத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று எண்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஒன்பதாயிரத்து இருநூற்று பதினெட்டு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் நேற்று வரை பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை அறுபத்து நான்காயிரத்தை கடந்தது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் இரண்டாயிரத்து ஐநூற்று பதினாறு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்து நான்காயிரத்து அறுநூற்று மூன்றாகவும் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே மேலும் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தைந்தாயிரத்து முன்னூற்று ஒன்பதாக உயர்ந்துள்ளது மேலும் பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் ஆயிரத்து முன்னூற்று எண்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்து நான்காயிரத்து இருநூற்று ஐந்தாக உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது